ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து சக்திவேல் சார் இருக்காரு, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தியும் வந்து சொல்ல போறாரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் வந்து நல்லா ஹைல இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாமா இல்லை வந்து செல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனையில இருப்பாங்க. இப்போ நல்லா உயர்ந்துட்டு இருக்க இந்த மார்க்கெட்ல நம்ம வந்து இப்போ டெலிவரி எடுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க. என்ன ஸ்டாக் வச்சிருக்கீங்க, மற்ற டீடைல்ஸ் சொல்லுங்க சார். ஓகே மேடம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இருக்குல்ல, ஹைல தான் இருக்கு. பட் இந்த சிச்சுவேஷன்ல வாங்கலாம் மேக்சிமம் பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த ஹைல போய் வாங்கலாமா, கண்டிப்பா இங்க ஒரு கரெக்ஷன் வந்துருச்சுன்னா பெரிய ஃபால் வரும். ஏன்னா அந்த ஃபால்ல வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் வந்து ஒரு அதிகமான ஒரு அதாவது ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது இமீடியட்டா டவுன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரலா ஒரு திங்க் பண்ணி பாருங்க, இப்ப இருக்கிற யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும் இல்ல வேர்ல்ட் லெவல் மார்க்கெட்ல இந்தியன் மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ல தான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம்னா 2025 கிட்டத்தட்ட 4 trillion வரைக்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து வேர்ல்டு அனலிஸ்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 2030 வந்து பார்த்தீங்கன்னா இது 7 trillion வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ 2023 இருக்கிறோம், கிட்டத்தட்ட 2025 4 trillionங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஜிடிபியோட குரோத்தாக இருக்க போகுது. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய லாங் டைம் இன்வெஸ்டருக்கு வந்து பெரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து வேஸ்ட்டாக போக போகிறது இல்லை. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயும் மெயினாக வந்து ஏ குரூப் ஸ்டாக்ஸ்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம ஸ்பெஷலா வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து பிலோ 100 rupees ஸ்டாக்ஸ் வந்து சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாரமும் வந்து பிலோ 100 rupees ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 69.8 rupees வந்து 80 paisa வந்து க்ளோசிங் ஆயிருக்குது. 52 weeks ஒரு ஹைல தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. 70 rupees வந்து நியர்பை தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையும் இதுதான், பட் வந்து இந்த இடத்துல பை பண்ணலாமா, டெஃபினட்டா பை பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் வியூ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் 52 weeks லோன்னு பார்த்தோம்னா 29 rupees இருக்குது. புக் வேல்யூ கம்பேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 33.90, இது வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் இருக்குது. பி ரேஷியோ 18.6% இருக்குது. ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் 7.47. இதுல வந்து பியர் கம்பாரிசன் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அடுத்தடுத்த பேங்க் செக்டர்ஸ் கூட பியர் கம்பாரிசன் பார்க்கும்போது 8th place இருக்குது. இதனோட 8th place பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் 7.47 வந்து ஆர்ஓசி இருக்குது. இதோட ரிசல்ட்ஸ் கம்பாரிசன் வச்சு பார்ப்போம். டிசம்பர் 2022 வந்து பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிட்டத்தட்ட 617 crore நெட் ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனி. அட் ப்ரெசன்ட்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 குவார்ட்டர் ரிசல்ட்ல 816 crore வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் டேக்ஸே கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2827 crore வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்கம்னு சொல்லலாம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3901 crore. நெட் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த காமன் கிராஸ் ரெவன்யூ 6424 crore. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 2827 crore வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமே உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இயர் ஆன் இயர் கம்பாரிசன் பார்க்கணும் இல்லையா. நார்மலாக வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரிப்போர்ட் எடுக்கும் பொழுது கடந்த 2022 மார்ச் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும் பொழுது ஏதாவது பெட்டர் க்ரோத் இருக்குதா அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெட்டர் க்ரோத் இருக்குது. கிட்டத்தட்ட 2485 crore வந்து நெட் ப்ராஃபிட், அதாவது டேக்ஸ் போகவே நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா மார்ச் 2022 ஜஸ்ட் 132 crore மட்டும் தான் இருக்குது. இது பெரிய ஜம்ப்னு கூட சொல்லலாம், கண்டிப்பா ஒரு பெரிய ரேலியிலே வந்திருக்குது. அடுத்து வந்து இந்த கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6218 crore வந்து ஷேர் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனி. அது இல்லாம அது இல்லாமல் வந்து இந்த கம்பெனியோட ரேஷியோ ஆஃப் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை கம்பேர் பண்ணும்போது ப்ரமோட்டர்ஸ் கையில வந்து 39.99% இருக்குது. எஃப்ஐஸ் ஹோல்டிங் மட்டும் ஆல்மோஸ்ட் வந்து 19.31% வந்து எஃப்ஐஸ் வந்து நார்மலா ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாவே டெஃபினட்டா ஒரு பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஏ குரூப் ஸ்டாக்காகவும் இருக்கணும். அது இல்லாம வந்து ஒரு லாங் டைம் ப்ராஃபிட் இருக்கணும். மினிமம் வந்து அட்லீஸ்ட் 1 year அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா இருக்கணும். லாங் டைம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா இருக்கிறது தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19.31% வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. டிஐஸ் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் 7.69% ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரேஷியோ. கவர்மெண்ட் மட்டும் இதனுடைய ஹோல்டிங் பார்த்தோம்னா 3.98% வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆல்சோ இதில் மேக்ஸிமம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. பப்ளிக்கில் வந்து 29.05% இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்டர் வாங்கி வச்சிருந்ததுனா
கண்டிப்பா வந்து இது பாசிபிளி 100 கிராஸ் பண்றது கூட லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இதை வந்து வாங்கி வைக்கலாம். இப்ப அட் பிரசன்ட்லி 69.80% இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலா இந்த வீக் வந்து நம்ம வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம் தாராளமா. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து வர காலகட்டங்கள்ல அடுத்தடுத்து ரிசல்ட்ஸ் வருது. ரெண்டாவது வந்து டிவிடன் இன்கம், நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து விஇடிஎல் வந்து நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் முன்னாடி சொல்லியிருந்தோம் நம்ம. அதுலயும் பாத்தீங்கன்னா விஇடிஎலுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் வரப்போகுது. ஸ்டேட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா டிவிடன் வந்து கொடுக்க போறாங்க. அதனுடைய ரெக்கார்ட் டேட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 31st நினைக்கிறேன், 31st வந்து ரெக்கார்ட் டேட்டு. அதனுடைய வந்து ஸ்டேட் பேங்க் உடைய வந்து டிவிடன் இன்கம் வந்து ஸ்டேட் பேங்கோடைய டிவிடெண்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 11.30 ரூபா பர் ஷேரு கொடுக்க போறாங்க. இது 31st May வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்இன்ட் பேங்கும் வந்து டிவிடெண்ட் வரப்பொழுது அது வந்து 14 ரூபா பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 June வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் வந்து அன்னைக்குள்ள நம்ம வந்து ரெக்கார்ட்ல வச்சிருக்கோம் நம்ம டெலிவரி. ஐடிசி பொறுத்த வரைக்கும் 441.15 ரூபா இருக்கு. இது வந்து 9.50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க. இது வந்து ரெக்கார்ட் டேட் வந்து 30th, ஒரு 2 நாள் தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து இமீடியட்டா மண்டே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சாதான் அந்த டிவிடெண்ட் பெனிஃபிட் அடைய முடியும். இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் 17.50 ரூபா பர் ஷேர் கொடுக்க போறாங்க. அதனுடைய ரெக்கார்ட் டேட்னு பார்த்தோம்னா 2 June 2023. ஸோ நாம் வந்து ஏற்கனவே விஇடிஐ பற்றி டீப்பாக பார்த்தோம். பட் ஆனால் இப்போ நம்ம இன்னும் வந்து இன்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லலாம். பட் இந்த கம்மிங் வரக்கூடிய நாட்களில் டிவிடெண்ட் இன்கம் கொடுக்கக்கூடிய அந்த 4 ஸ்டாக்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணால் செப்பரேட்டாக வந்து டிவிடெண்ட் இன்கம் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒருவேளை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டிவிடெண்ட் வரக்கூடிய அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முதல் நாள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இது ஈக்குவலண்டான குவான்டிட்டி, அதாவது டெலிவரி என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து அதாவது ஆப்ஷன் இருக்கிற டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவலண்டான குவான்டிட்டி டெலிவரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கால் ஆப்ஷனை கொஞ்சம் அவுட் ஆஃப் மணியில் செல் பண்ணுங்க. ஏன்னா டிவிடெண்ட் கொடுத்த அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும். அந்த டைமில் நீங்கள் காலை ரைட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட்டும் வரும். அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்ல திருப்பி மேலே ஏறும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கமும் ஆல்சோ கிரெடிட் கொடுப்பாங்க, மேலக்கூறிய இன்கமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டு பெனிஃபிட்டையும் நீங்கள் அடைய முடியும். ஸோ நம்ம ஓவராலாக ஐடிஎஃப்சியும் பாருங்க, லாங் டைம் இன்வெஸ்ட் ஐடிஎஃப்சி யூஸ் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் பேங்க். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவிடெண்ட் இருக்க ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், ஸோ இப்போ நீங்கள் வந்து 2-in-1 வந்து சொல்லியிருக்கீங்க, லாங் டேர்முக்கு ஐடிஎஃப்சி சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். ஸோ சார்கிட்ட நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு எடுக்கிறவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், ஃபைனான்ஷியல் அட்வைஸ் எது வேணும்னாலும் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.